யோஸ் நான் அன்பறிவு. அண்ணன் இன்ஸ்டியூட்டோட ஃபைனல் செமஸ்டருக்கான ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில். ஏன்னா இப்போ வந்து ஃபைனல் செமஸ்டருக்கு மட்டும்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதமே ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இப்போதைக்கு வந்து உங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லாம் எல்லாம் லீவ் விட்டாலும் சரி, பட் ஆனால் ஃபைனல் செமஸ்டருக்கு ஆல்மோஸ்ட் வந்து 99% வந்து கிளாஸஸ்லாம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு April 12 தான் உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே. இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ கிளப்லாம். வீடியோ பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைட்டர் சரி பெல் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட உங்களுக்கு ஃபைனல் செமஸ்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே உங்களுக்கு வந்து April 12 உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஆனால் இவங்க கிளாஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு December 14 ஆரம்பிச்சிட்டாங்க. இன்பிட்வீனில் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் வந்துலாம் போன செமஸ்டரோட இதெல்லாம் போயிருச்சு. பட் ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு April 15 தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப் போர்ட்டல் வந்து உங்களுக்கு April 12 உங்களுக்கு வந்து முடியுது. அதனால் அட்டண்டன்ஸ் வந்து இன்டர்னல் மார்க் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ட்ரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு April 15 வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் வைவாக சொல்லிருக்காங்க. மேபி 3 வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்து 15, 16, 17 இந்த 3 நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து அன்னனசரி இங்கே அகாடமி ஷோல் போய் 26 ஸ்டார்ட் ஆகணும். பட் இது வரைக்கும் இன்னும் ரிசல்ட் போன செமஸ்டருக்கான ரிசல்ட்டே இன்னும் வரல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து டைம் டேபிள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட் வரது முடியும் நிறைய வாய்ப்புகள் கிடையாது. தென் அடுத்து இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து இன்னும் சப்மிட் பண்ணல, இந்த 31st லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்களே அது இப்போ இங்கே சப்மிட் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக 31st லாஸ்ட் டேட் சொன்னால் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு இந்த PPT இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைவா வைஸ் நடக்கும் போது தான் உங்களுக்கு கலெக்டர் யூனிவர்சிட்டி சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் இயர்லியராகவே உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு காலேஜஸ்லேருந்தே அவங்க வந்து யூனிவர்சிட்டி சொன்னதுனால அவங்க யூனிவர்சிட்டிலேருந்து எந்த ப்ரெஷரும் எந்த ஃபோர்ஸ் நம்ம கிட்டே கேட்கவே இல்லை. அதனால் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை உங்களுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் வைவா வைஸ் வரத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா ப்ராஜெக்ட் வைவாப்போ உங்களுக்கு ரிப்போர்ட்டு தென் PPT இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு காலேஜில் டெஃபினட்டாக கேட்பாங்க. இன் கேஸ் இல்லைனா நீங்கள் நீங்கள் அடுத்த செமஸ்டர் வந்து ரீடூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.